ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ் யுவா தமிழ் சேனல். பிபி சிக்ஸில் டே பூ சாரிங்க, லத்தி படத்துடைய டைலர் ரிலீஸாக இருக்குது, அதை ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஒன்னே நான் அவங்க ஸ்டோரி சொல்கிறேன், வாங்க டைலர் ரிவ்யூக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பண்ணலாமா? நடக்கிறது வெறும் சம்பவமா இருக்கக்கூடாது. எத்தனையோ வருஷத்துக்கு எத்தனையோ பேரு இங்க நடந்ததை பத்தி பேசிக்கிட்டே இருக்கணும். விஷால் நடிகர் கூட படம் இல்லாது விஷால் என்று கூடாது. இது பெரிய சரித்திரமா மாறணும், இதை பார்த்து நிறைய பேசிட்டே இருக்கணும். இந்த மாதிரி எதுக்குறவன் வந்து இது மாதிரி அனுபவிக்கணும், ஒருத்தங்க நம்ம எதுக்கணும் தோணவே கூடாதுன்ற பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து வில்லன் டீம் வந்து ஒருத்தனை பண்ணுற மாதிரி தோணுது. இது போலீஸ் கான்செப்ட்னால வேற போலீஸாகவும் இருக்கலாம், விஷயாவும் இருக்கலாம். நியூடாக வந்து குடும்பம் பற்றி இந்த இடத்துல போட்ட மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு பில்டிங் காமிக்கிறாங்க, பெரிய பில்டிங். அதுக்குள்ளே ஃபைட் சிங்கன்ஸாக வருது, நிறைய பேர் வில்லன் டீமில் இருக்கவங்க பறக்கிறானுங்க. அது மேபி அடிக்கிறதால வந்து நம்ம விஷயாவில் தான் இருப்பார் பாயிண்ட் ஆஃப் வியூக்காக தெரியும். செம்ம ஆக்ஷன் பிளாக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். விஷால் ஆக்ஷன் பிளாக் தான் சூப்பராக பண்ணுவார். ஸோ ஆடியன்ஸ்க்கு மிக ட்ரீட்டாக இருக்க போதும் நினைக்கிறேன். இந்த படமே யாரா என் பையன் அடிச்சது சொல்லி வில்லன் கேட்குறாரு. இந்த டைலாக் நம்ம எத்தனை படத்தில் கேட்டிருப்போம், அதே மாதிரி டைலாக் தான். அது யாருன்ற பேமில் பார்த்தீங்கன்னா நம்ம விஷால் அவங்களுக்கு என்ட்ரி பண்ணுறாங்க, போலீஸ்காராக இருக்க இன்னொரு போலீஸ்க்கு வந்து சர்வீட் அடிக்கிறாரு பாயிண்டில். அதுக்கு நம்ம ஃப்ரேமில் பார்த்துருக்கோம், அடுத்த ஃப்ரேம் நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். அவங்க வீடியோ ப்ளே பண்ணிட்டுக்கலாம். கையை வச்சது சார் சார் முருகானந்தம் ஒரு போலீஸ்க்கு எக்ஸ்பிளைனும் பண்ணுறாரு, நீ முருகானந்தன் தானப்பா கிரேடு ஒன் போலீஸில் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸோ அது இன்டர்வியூஷன் ஆகுது. அத்த சீக்கிரமே பார்த்தீங்கன்னா அவரோட பையன் கூட ஸ்கூலுக்கு போகிற மாதிரி இருக்கும். இப்போ யூனிஃபார்ம் போடுறி, அப்போ தான் பண்ணி ஸ்கூலுக்குள்ள வரணும்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்லிட்டு உள்ளே போகிறான். ஸோ அந்த பையனை பிரேம காமிக்கிற பேக் சைடில் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் இஸ் ஏ பவர்ஃபுல் டூல்னு வந்திருக்கும். ஸோ படிப்பு வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்றதை வந்து ஒரு பிரேமில் காமிச்சிருப்பாங்க. எழுதுனு காமிக்கிறாங்க, J8 நீலங்கரை போலீஸ்னு சொல்லிட்டு பிரேம் வருது. ஸோ அதனால வந்து அவர் கான்ஸ்டபுளாக வந்து வெளியே நின்றுட்டு இருக்காரு வெயிலில், அந்த பிரேம் காமிக்கிறாங்க லட்டி வச்சுட்டு. ஸோ இன்னொரு போலீஸ்மேன் சொல்கிறாரு லத்தி ஸ்பெஷலிஸ்ட் அதான் முருகன் வந்துட்டானேன்னு சொல்லிட்டு ஏதோ ப்ரொடெஸ்ட் நடக்குது. அதில் வந்து பேரிகேட் போட்டிருக்காங்க, அந்த ஆண்டி வந்து மக்கள்லாம் உள்ளே வரப்போ வந்து விஷால் போய் தடுக்கிறாரு லட்டி சார்ஜ் பண்ணுறதுக்காக ரெடி ஆகிறான்னு நினைக்கிறேன். ஸோ லத்தின்ற படத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து அவருக்கான ரோலை வந்து லேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அப்பா நீ மறுபடியும் போலீஸ் ஆகிட்டியான்னு சொல்லிட்டு அவங்க பையன் வந்து அப்பாகிட்ட பேச கன்வென்ஷன் இருக்கோம். ஸோ இது என்ன ப்ராப்ளம்னு தெரில, போலீஸ் எப்போதும் போலீஸ் தான் இருப்பாங்க, மேபி வந்து ஏதோ டிஸ்மிஸ் ஆகிட்டு உள்ளே வந்துட்டாரா. அடுத்தது திருப்பி ஒரு போலீஸ்மேன் வந்து கட்டியை கொடுத்து நீ அடிக்கிற எல்லாம் உண்மையை கக்குனுடான்னு சொல்லிட்டு நம்மளுடைய விஷால் கிட்ட கூறாங்க லட்டியை. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வருது, நம்ம இதுவரையும் பார்த்துருக்கோம். அடுத்த திட்ட செகண்ட் பார்ப்போம் நடக்குதுன்னு சொல்லிட்டு அடிச்சு கொலை ஆகணும். நிறைய கைதிகளை வந்து லட்டி வச்சு அடித்து உண்மையை வரவங்க ட்ரை பண்ணுறாரு. பிரேம் விஷயம் நேரத்தில் அடிக்கிறது காமிக்கிறாங்க பிரேமில். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரொமான்டிக் சீக்வன்ஸாக வந்து ஹீரோ ஹீரோனியோட லவ் சீக்வன்ஸ் காமிச்சிருப்பாங்க. அழகாக பிரேம் வயசாக அட்வான்ஸ் வைஃபாக எப்படி இருக்காங்க, லவ் ரொமான்டிக் எப்படி போகுதுன்னு காமிச்சிருப்பாங்க. அப்போ ஒரு மெலோடி சாங்ஸ் போது பேக்ரவுண்டில் நல்லா இருக்கு கேட்கறதுக்கும். அப்புறம் வில்லனோட என்ட்ரி வந்து வில்லன் நிறைய பேர் சாவடிக்கிறாங்க. அவர் பிரேம் வயசாக வந்து ஃபேஸ் எனக்கு காமிக்கவே இல்லை, ஆனால் நேரத்தில் கொலை பண்ணுற மாதிரி கண்ணுக்கு சுடுற மாதிரியும் ஒரு காதை வந்து ஒரு குழந்தைய கடத்திட்டு போகிற மாதிரி பிரேம் இருக்கும். ஒரு குடோனில் வந்து ஒரு போலீஸ்காரன சுடுற மாதிரி பிரேம் இருக்கும். ஸோ பாத்திரம் கூட ஒருத்தர் எரிக்கலாம் செய்வான் வில்லன், அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கும். ஸோ அடுத்த சண்டை பார்க்கலாம். என் பிள்ளைய தூக்குனவ எனக்கு வேணும். சரியான புள்ள தண்டாடுத்துட்டுருக்காரு ஒரு கையிலே வந்து நம்மளுடைய விஷால் வந்து. ஸோ ஒரு கையில் லட்டி அடிக்கிறாருல, லட்டிக்கு பவர் என்ன அடிக்கிறதுக்கு அந்த பிராமுக்கு ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காமல் ஃபேம் காமிக்கிறானுங்க.
ஸோ இடத்துலேருந்து ஏதோ ஒரு மூட்டை ஃபுல்லாக வந்து எதையோ கொண்டு எடுத்துகிட்டு போகிற மாதிரி ட்ரீமில் வந்து நைட் டைமில் விஷயம் அவர்கள் போயிட்டுருக்காரு ரெயின் கோட் போட்டு. அது என்ன பிரேம் என்ன காரணம் எனக்கு தெரியல, படம் பார்க்குறது தான் தெரியும். ஸோ அடுத்த ஷார்ட்லேயே வந்து என் பிள்ளை தூக்கணும் எவன் வேணுன்றாரு. ஸோ மேபி வந்து அவங்க பையனை கொன்னோ இல்லை தூக்கிட்டு போய் மறைமுகமாக வச்சிருக்கலாம். விஷால் அவர்கள் வந்து அந்த பாயிண்ட் வந்து ரிவீல் ஆகிற மாதிரி தெரியுது. இன்னும் வேணும்னு சொன்னார்ல, அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ஒரு வண்டி கீழே கவுந்து இருக்கும், அந்த வண்டியில் வந்து விஷால் அவர் வெளியே வர மாதிரி பாயிண்ட் காமிக்கிறாங்க. அப்போ வில்லன் டீம் எனக்கு ஒருத்தன் சொல்கிறான், யார் இவனா இவன் சரியான புள்ள பூச்சி சார்னு சொல்லிட்டு பிரேம் சொல்கிறாங்க. அப்போ வில்லன் டீம் மொத்தமே வந்து நம்ம விஷால் அவர்கள் அடிக்க ட்ரை பண்ணுறாங்க. அப்போ விஷால் கிட்ட வந்து அவன் குழந்தையாக இருக்குது, அவர் பயந்து ஓடிட்டே இருக்காரு. அப்போ பையன் சொல்கிறான், யார் இப்போ அது நம்மளே இப்போ அடிக்க வராங்கன்னு சொல்லிட்டு அதை எஸ்மெண்ட் ட்ரை பண்ணுறான். விஷயம்னா பயந்து போகிற மாதிரி பிரேம் காமிக்கிறாங்க. ஸோ வெளியே இருக்க ஆளுங்களுக்கு வந்து இன்னசென்ட்டாகவும் வீட்டில் இருக்கலாம், வில்லங்கிட்ட மட்டும் ரொம்ப ரகடாகவும் இருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து மேட்ச் பண்ணுறதுக்காக ஓடுறாருன்னு நினைக்கிறேன். அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்கில் தான் வந்து அந்த வில்லனோட பையனை கடத்தி வச்சிருக்காரு போல். நம்ம இதுவரையே பார்த்துருக்கோம், அத்தனை சேர்ந்து பார்க்கலாம். அடிக்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல அப்ப மொத்த போலீஸ் டீமும் போய் ஹெல்ப் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த விஷுவல் கம்யூனிகேஷன் வந்து நிலைக்கு போயிட்டு இருக்கு. பப்ளிக் பிரச்சனை ஒரு போலீஸ் போவான், போலீஸ்க்கே பிரச்சனை யாரா போவா அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூ வருது. ஸோ வில்லங்கிட்ட வந்து மாட்டிக்கிறாரு. விஷால் வந்து அவ்வளோ கேங்ஸ்டர் இருக்காங்க அந்த பில்டிங்குள்ள, பில்டிங் பிரேமிங் காமிக்கிறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து சுற்றி இருக்காங்க. அப்போ வந்து மூஞ்சி ஃபுல்லாக செம்ம காயத்துறை விஷயம் அவர்கள் இருக்கார். அந்த பிரேமரை நம்ம பார்த்துருக்கோம். அது தர சேர்ந்து பார்ப்போம் நடந்துச்சு. உங்களை மாதிரி ஆளுங்களை கையில் லத்தி கொடுத்து அடிக்க சொன்னா அது எங்களுக்கு உயர் அதிகாரி கொடுக்குற ஆர்டர் இல்லடா, ஆஃபர். அம்மா ஃபைட்டிங் சீக்வன்ஸ் இருக்குங்க, வெறித்தனமாக இருக்குது. லைவ்லியாக காமிக்கிறது இல்லை பார்த்துக்கே சூப்பராக இருக்குன்னா நம்ம தேட்டரில் பார்க்குறப்ப நம்ம சூப்பராக இருக்கும். ஸோ அப்போ வந்து அவர் சொல்கிறாரு, நிறைய மெம்பர்ஸ்லாம் கூட இருக்காங்கல்ல, அப்போ வந்து லத்தி சார்ஜ் எத்தனை பேர் அச்சீவ் பண்ணுற பாயிண்ட் ஆஃப் வியூ தானே டைலாக்கு. அப்போ சொல்கிறார் அவர், லத்தி சார்ஜ் பண்ணுறது மேலதிகாரி கொடுக்குறாங்க, எங்களுக்கு ஒரு ஆர்டர் இல்லைடா, அது எங்களுக்கு கொடுக்குற ஆஃபர்ரான்னு சொல்லிட்டு லத்தி எடுத்து நிறைய பேர் அடிக்கிறார். பட்டு பட்டுன்னு ரத்தம் தெரிக்குது, அதை பார்க்குறதுக்கு நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும். ஆக்ஷன் பிளாக் ஃபயர் சீக்வன்ஸ் தான் பார்க்குறது பிடிக்கும். ஸோ பார்க்குறதுக்கு வெறித்தனமாக சீக்வன்ஸ் வந்து பிரேம் வயசாக. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா லத்தி சார்ஜ்ன்ற டைட்டில் போட்டுறானுங்க. ஸோ லத்தின்ற பேர் லாங்குவேஜ் ரிலீஸ் ஆகுது போல். ஸோ வேறு அவர் லாங்குவேஜில் போட்டிருப்பாங்க பேரை. அப்புறம் ஏ ராசேன்னு சொல்லி அழுதுருப்பார். ஸோ அவர் வில்லனோட பையனை அவர் கடத்தினாரா, நம்ம இவரோட பையனை கடத்தி வச்சுட்டு பிளாக் பண்ணுறாங்களான்னு தெரியல. அந்த பாயிண்ட் வந்துருக்கும். எனக்கு தெரிஞ்சு இவர் ஒரு போலீஸாக இருக்கார், கீ லெவல் போலீஸு. ஸோ வில்லனோட கேங் வந்து பெரிய விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் போலீஸ்காரங்களே வந்து நிறைய ட்ராப் பண்ணுறாங்க போல். அதில் இவர் போலீஸ்காரங்க நடந்தனா இவர் தட்டி கேட்கறதுக்காக போகிறாரு. இவரை பிடிச்சி ஆப் அடிக்கிறாங்க. அந்த ஆப்பில் இப்படி வெளியே வராரு. போலீஸ் டீம் எப்படி ஒரு சப்போர்ட் பண்ணுறாங்க பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். இதில் அவங்க குடும்பம் மாட்டிட்டு இருக்கோம், அந்த குடும்பத்தை வந்து வெளியே வரணும். அந்த மாதிரி ஒரு கதையாக தான் இருக்கும் நம்புறேன் நான். பாயிண்ட் ஆஃப் வியூ பார்ப்போம். ஆனால் வேற லெவல் ஃபைட் சீக்வன்ஸாக இருக்கும் போது நினைக்கிறேன். ஸ்டோரி வந்து ஏற்கனவே அச்சமாக கூட இருக்கலாம், ஆனால் ஆக்ஷன் பேக் ஃபைட் சீக்வன்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்குது. வேறு ஏதாவது கதையெல்லாம் மாறலாம் எனக்கு கரெக்டாக தெரியல. படம் பார்த்து நம்ம என்ஜாய் பண்ணலாம். படத்தை பார்த்து நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறேன் கன்ஃபார்மாக. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சதுன்னா ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். பை, டேக் கேர், சீஸ்.